Do subscribe and hit the bell icon to stay updated on what's latest on Provoke TV. சென்னையில் வந்து ஒரு 2 மந்த்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். அவர் வந்து என்னோடய பார்ட்னர் மகேஷ். இது இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, நான் வந்து டோட்டலாகவே ஃபுட் இண்டஸ்ட்ரியில் நான் டோட்டலாகவே வந்து டிஃப்ரெண்ட் வேறு இண்டஸ்ட்ரி ஐடி இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்திருக்கேன். ஒரு 6 இயர்ஸாக ஐடி இண்டஸ்ட்ரியில் இருந்துக்கிட்டு வேறு ஏதாவது ஒரு தனியாக நம்ம வேறு யாருக்கிட்டையும் ஒர்க் பண்ணக்கூடாது, தனியாக ஏதாவது ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு சொல்லி எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை. ஸோ என்னோடய ஃப்ரெண்டும் எனக்கு கன்வீனியண்ட்டாக இருந்ததுனால ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஸ்டார்ட் அப் வந்து பண்ணியிருக்கோம். தோசை, இட்லி இது மாதிரி நார்மல் டிஃபன் ஐட்டம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமே அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த கான்செப்ட் கிடச்சிது. ஸோ இந்த கான்செப்ட் வந்து அகமதாபாத்லேருந்து சொன்ன மாதிரி எடுத்துகிட்டு வந்தோம். ஆன் பீஸான்னு சொல்லி ஒரு பிராண்டிங் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க பீஸாவில். ஸோ போனோம், ட்ரைனிங் எடுத்தோம் ஒரு 15 டேஸு. அதுக்கப்புறம் சென்னையில் வந்து இங்கே ஒரு 2 மந்த்ஸாக இங்கே அண்ணா நகரில் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம் ஸ்டார்ட் பண்ணி. இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே மற்ற பீஸா கடையில் கிடைக்கிற மாதிரி நார்மல் பீஸா இல்லை, இது வந்து உட்ஃபைட் பீஸா. பேஸ்லேருந்து எல்லாமே இங்கே பீஸா ப்ரிப்பரேஷன் வரைக்கும் எல்லாமே இங்கேருந்து நாங்கள் வந்து ரெடி பண்ணுறோம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கஸ்டமர். வெஜ்ஜில் 7 வெரைட்டி, நான்வெஜ்ஜில் 7 வெரைட்டி. இதில் எங்களோட சிக்னேச்சர் பீஸான்னு பார்த்தீங்கன்னா வெஜ்ஜி மாம்பா. வெஜ்ஜி மாம்பா வந்து எங்களோட சிக்னேச்சர் பீஸா. அதோட எங்களோட ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா தந்தூரி பீஸா. நான்வெஜ்ஜில் வந்து சிக்கன் டிக்கா, ஹவாயின் பீஸா, சிக்கன் ஃபீஸ்ட் இது மாதிரி பீஸாலாம் வந்து கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே தின் கிரஸ் தான், எல்லாமே டிஃபால்ட்டாக மீடியம் பீஸா 9 இன்ச்சஸ். I'm coming for the first time here. Right, food is okay, it's good. Right, I think I'll try for the second time. ஃபர்ஸ்ட் டைம் இங்கே ட்ரை பண்ணுறேன், இட் வாஸ் குட், வர்த் த ப்ரைஸ். வெஜ்ஜி மாம்பா பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வந்து பெல் பெப்பர் அப்படிங்கிற ஒரு வெஜிடபிள்லேருந்து எடுக்கிற சாஸை வச்சு யூஸ் பண்ணி தான் வெஜ்ஜி மாம்பா அப்படிங்கிற பீஸா வந்து பண்ணுறோம். அது வந்து எங்களோட ஸ்பெஷல், எங்களோட சிக்னேச்சர் பீஸா அது. நார்மல் பீஸா பார்த்தீங்கன்னா எல்லாமே யூஸ் பண்ணுறது வந்து ரெடிமேட் பேஸு, சாஃப்ட் பேஸு. ஸோ இங்கே நாங்கள் பண்ணிகிட்ருக்கிறது பார்த்திங்கன்னா எல்லாமே ஸோ அன்னன்னைக்கு ப்ரிப்பரேஷன் தான். ஸோ இன்றைக்கி நான் பீஸா ரெடி பண்ணுறேன் அப்படின்னா இன்றைக்கி ஆஃப்டர்நூன்லேருந்து தான் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். நாங்கள் வீட்டிலேருந்து பேஸ் மட்டும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். பேலன்ஸ் இருக்க எல்லாமே இங்கே பேஸ் டோர் ரெடி பண்ணுறதுலேருந்து பேஸ் ரோல் பண்ணி டாப்பிங்ஸ் எல்லாம் போட்டு எல்லாமே இன் ஃப்ரண்ட் ஆஃப் கஸ்டமர் முன்னாடியே நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ஒரு ஃபுட் ட்ரக்கில் வந்து பீஸா உட்ஃபைட் பீஸாங்கிறதுனால எங்களுக்கு ரீச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் நல்லாயிருக்கு. இந்த
சரவுண்டில் பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து விறகடுப்பு வச்சு பீட்ஸா மேக் பண்ணுறாங்க. வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா அவனில் இல்லை கேஸில் இது பண்ணுவாங்க. இவங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எல்லாம் நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த வுட் ஃப்ளேவர் இருக்கும் நல்லா சாப்பிடும்போது. நிறைய இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெசார்ட்லலாம் போனீங்களா அது வந்து திக் க்ரஸ்ட் தான் போடுவாங்க, இவங்களுக்கு வந்து தின் க்ரஸ்ட் போடுறாங்க. அதனால் இவங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன் இந்த உட்ஃபைட் பீஸா சாப்பிட்றதுனால நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா, விறகுல செஞ்ச எந்த பொருளுமே நம்மளுக்கு டேஸ்ட்லேயும் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும், ஹெல்த்துக்கும் பார்த்தீங்கன்னா நல்லது. ஏன்னா டைரெக்டாக நம்ம எலக்ட்ரிக் ஓவனில் வச்சு நம்ம பண்ணுறதில்ல, டைரெக்டாக உட் ஃபயருங்கிறதுனால அதோட டேஸ்ட்டும் அதோட ஹெல்த்தும் வந்து உடம்புக்கும் கொஞ்சம் நல்லது. Thank you.